ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஐம் ஜிதேந்திரா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்சஸ். ஐ பீல் ரியலி ஹாப்பி. ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட், பாஸ் இட் ஆன் டு பீப்புள் ஹூ ஃபார் ஹூம் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ திஸ் எபிசோட், இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காலஜி. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காலஜி பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். திஸ் சம்திங் கால்ட் அ ஸ்கூல் ஆஃப் தாட். ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து ஒருத்தர் ஒரு தியரியை ஃபார்மேட் பண்ணி சொல்றாருன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த தியரி தான் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, இந்த ஃபினாமினன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பெஸ்ட் வே பாசிபிள் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பிலீவ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஸோ தி ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் டூ ரிசர்ச்சஸ், ரைட் ஜேர்னல்ஸ் அண்ட் ரிசர்ச் பேப்பர்ஸ் டு ப்ரூவ் தட் திஸ் குட் பி ரைட். ரைட், ஸோ தட் இஸ் கால்ட் அ ஸ்கூல் ஆஃப் தாட். ஸோ நம்ம இப்போ பேச போறது எல்லாமே வந்து தே ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் ஃபவுண்டட் பை டிஃப்ரெண்ட் பீப்புள். Right? So, the most earliest psychological school of thought emerged from Germany. Psychology as a subject by itself is a very, very new subject, a very new discipline compared to physics or chemistry or biology or anything. ஏன்னா வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஒரு 2000-3000 வருஷமா படிச்சுட்டு இருக்கோம். பட் சைக்காலஜி ஆஸ் அ சயின்டிஃபிக் டிசிப்ளின் 140 வருஷமா தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ராக்சிமேட்லி 140 வருஷம். ஸோ நம்ம சைக்காலஜி எப்படி எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா வந்து வி ஷுட் ட்ரீட் இட் ஆஸ் அ சைல்ட் ஆக்சுவலி, பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் க்ளூமிங் ரைட் நவ். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் சைல்ட்ஹுட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் வாஸ் ஃபவுண்டட் பை வில்லம் மூன் இன் 1879 இன் ஜெர்மனி. ஸோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு செட் அப் சைக்காலஜிக்கல் லேப். ஸோ அந்த இடத்துல வந்து அவர் பிலீவ் பண்ண ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னா ஸ்ட்ரக்சரலிசம். ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நம்மளோட வேரியஸ் திங்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் எமோஷன்ஸ், த வே வி லுக் அட் திங்ஸ், த வே வி பர்சீவ் திங்ஸ், த வே வி ஃபீல் அபவுட் திங்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து எப்படி இதெல்லாமே ரிலேட்டடா இருக்கு, இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அந்த சம்பந்தத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னு யோசிச்சார் அவரு. ஸோ இட் வாஸ் பேசிக்கலி ஸ்ட்ரக்சர்டு திங்கிங். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வந்து ஜி ஸ்டான்லி ஹால் அப்படின்றவர் வந்து ஜெர்மனிலேருந்து யூஎஸ் எடுத்துகிட்டு போனார். ஸோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ இன்ட்ரடியூஸ் சைக்காலஜி டு தி யூஎஸ். யூஎஸ்ல போயிட்டு அவர் ஆரம்பித்த ஆர்கனைசேஷனோட பேர் தான் அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன், ஆர் வாட் இஸ் நவ் ஃபேமஸ்லி கால்ட் ஏபிஏ. ஸோ இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1883 ஆக்சுவலி. ஸோ த ஃபர்ஸ்ட் எவர் அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன்ஸ் ஜர்னல் வாஸ் ஆல்சோ பப்ளிஷ் அரௌண்ட் தட் டைம் ஒன்லி. ஸோ ஆஃப்டர் தட் அ பர்சன் கால்ட் வில்லியம் ஜேம்ஸ் கேம் இன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து இட்ஸ் ஆல் ரைட் டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர், பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கான்சியஸ்னஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, என்னென்ன விஷயம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது இல்லை, அதனால நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அதை படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வில்லியம் ஜேம்ஸ் ஃபீல் பண்ணாரு. ஸோ ஹி ஃபவுண்டட் த ஸ்கூல் கால்ட் இஸ் த ஃபங்க்ஷனலிஸ்டிக் ஸ்கூல் ஆஃப் தாட். ஃபங்க்ஷனலிஸ்டிக் ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து கொஞ்ச நாள் இருந்தது, அதுக்கப்புறமா தான் வந்து த ராக் ஸ்டார் ஆஃப் சைக்காலஜி சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஸோ திஸ் ஸ்கூல் ஆஃப் தாட் வாஸ் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் ஸ்கூல் ஆஃப் தாட். ஐ ஈவன் ரெட் இட் இன் அ புக் தட் த்ரீ ஆஃப் த மோஸ்ட் ஷாக்கிங் திங்ஸ் தட் ஹேப்பன் டு ஹியூமனிட்டி என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் காப்பர்நிக்கஸ் தியரி ஆஃப் த அர்த் நாட் பீயிங் த சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் பட் த சன் பீயிங் த சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ், அண்ட் தென் சார்ல்ஸ் டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன், அண்ட் த தேர்ட் மோஸ்ட் ஷாக்கிங் திங்ஸ் விச் கேம் இன் டு ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஃப்ராய்டியன்ஸ் சைக்கோசெக்சுவல் ஸ்கூல் ஆஃப் தாட் or psychoanalytic school of thought. So, he tried to understand psychology through psychologically repressed sexual feelings. Okay? And after that, a person named Gestalt came in. Our sonna concept enna abdinana vandu, the whole is always greater than the sum of its individual parts. For example, in the picture, paarenga, there is a dot here, right? And then if you look at all these dots, they kind of look like a triangle, right? Why does it look like a triangle? Because you perceive it as a triangle. But in the school of thought, innum romba mukkiyamaana vishayam enna appadina vandu this perception will also change from person to person, right? Idhukku munnadi neenga triangle paathirundinga mattum dhaan idhu ungalukku triangle nu theriyum, illata adhu ungalukku just a group of dots appadina mattum dhaan theriyum, right? So after that, a person named Watson came. So, he introduced a school of thought called behaviorism. So, இவர் பிலீவ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா வந்து கண்ணில் பார்க்க முடியாத விஷயத்தை, உணர முடியாத விஷயத்த, எல்லாருக்கும் காமன் இல்லாத ஒரு விஷயமான கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு
சைக்காலஜி படிக்கிறது தவறான விஷயம் அப்படின்றது அவருடைய ஃபீலிங். ஸோ வாட் ஹீ செட் வாஸ் அப்சர்வபிள் பிஹேவியரல் ட்ரைட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ஸோ திஸ் ஸ்கூல் ஆஃப் தாட் இஸ் கால்ட் அஸ் பிஹேவியரிசம். நவ் நான் உங்களுக்கு சொன்ன டெஃபினேஷன்லேயே அதுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் வாட் வி ப்ராக்டிஸ் டுடே இன் சைக்காலஜி இஸ் பேஸ்ட் ஆன் பிஹேவியரிசம். பட் தட் பீயிங் செட், யூ ஷுட் நெவர் ஃபீல் லைக் தட் திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் எவர். விச் இஸ் அ வெரி ராங் பெர்செப்ஷன். எதனால அப்படின்னு சொல்றேன் நான், பிகாஸ் தெர் இஸ் சம்திங் குட் ஃப்ரம் எவ்ரி திங். அண்ட் when you think about it, as I said earlier, idellame theoretical frameworks than. So theoretical frameworks doesn't mean they are laws, right? So it will be best if you can approach with an eclectic methodology. Eclectic methodology abina enna vandu take the best out of all things possible and think of what will best suit this problem. So that will be the best way to deal with any psychological problem or to understand any psychological phenomenon or any phenomenon in life. Take the best routes possible. Don't restrict yourself to believing only in only one thing, and don't be religious about it, right? So that will be the end of this session, History of Psychology. I hope you liked it, and if you like my videos, please like, comment and subscribe to my channel. I hope to see you in the future. Thank you.